லாகிரதம் பார்க்க போகிறோம், லாகிரதமிக் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். இப்போ லாக் எடுத்தோம்னா என்னன்னு சொல்லிட்டு ஆகும்னா, இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை லாகிரதமிக் ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாக் ஒய், இங்கே கீழே இருக்கிற இந்த டேர்ம் பேஸில் இருக்கிறத லாக் ஒய் இங்கே பேஸ் ஏன்னு போடுவேன். எழுதும் போது எப்படி எழுதணும் நல்லா பார்த்துக்கணும். லாக் ஒய் பேஸ் ஏ, அதாவது இந்த லாகு ஒய்யும் சேம் லைனில் வந்துச்சு அப்படின்னா ஏங்கிறது கீழே எழுதணும், சரியா? அதே மாதிரி லாக் எக்ஸு பேஸ் டென், பேஸில் இருக்கிறது கீழே எழுதணும்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை நாம் வந்துட்டு லாகரிதமிக் ஃபங்க்ஷனாக மாற்றுறோம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ்னால் எப்படி எழுதலாம், லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்னு சொல்லி எழுதலாம். இந்த மாதிரி தான் நீ இதை வந்து என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும், சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஹெட்டிங் போட்டுக்கோ, இது எழுது, ஓகே? தென் நெக்ஸ்ட் ஒன் லாகரதமிக் ஃபங்க்ஷன் ஹெட்டிங் போட்டுட்டு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு இதை எழுது, சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுற அப்படின்னா, அதே மாதிரி 3 பவர் 4 ஈக்குவல் டு 81 எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை நம்ம லாகரதமிக் ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா, அதாவது ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸுங்கிற மாடலில் இருக்குது, பேஸில் என்ன இருக்கோ அது கீழே வந்துடும், கரெக்டா? அப்போ லாக் ஒய் பேஸ் 3 ஈக்குவல் டு 4 சொல்லிட்டு வரும். அதே மாதிரி 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அதை லாகரதமிக் ஃபங்க்ஷனாக மாற்றணும்னா என்ன வரும், லாக் 4 பேஸ் 2 ஈக்குவல் டு 2 சொல்லிட்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த பேஸில் இருக்கிறது இங்கே பேஸில் வந்துடும், இந்த தனியாக இருக்கிற ஆன்சர் டேர்ம் வந்துட்டு இங்கே வந்துடும், ஓகே? இப்போ லாக் 4 பேஸ் 2 ஈக்குவல் டு 2 சொல்லிட்டு வரும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லாகரதமிக் ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை லாகரதமிக் ஃபங்க்ஷனாக மாற்றினா இப்படி தான் வரும், சரி? தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஏ பவர் எக்ஸ்ன்னு இருக்குன்னா பவரில் இருக்கிற டேர்ம் ஒரு ரியல் நம்பராக இருந்து ஏ பவர் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நீ என்னன்னு சொல்லுவ, லாக் ஏதாவது ஒரு டேர்ம் இன்ட்டு பேஸ் ஏங்கிறது உனக்கு என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸாக உனக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும், ரியல் நம்பர்ஸாக உனக்கு கிடைக்கும். அதாவது இதுக்கு கிடைக்குது இல்லையா, இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சப்போஸ் ஒய்னு கிடைக்குதுன்னா லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி சொல்லுவேன், எக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா, அது வந்துட்டு உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நல்லாவே தெரியும் எனித்திங் பவர் 0 1, எனித்திங் பவர் 0 சொல்லக்கூடாது, ஏன்னா இன்ஃபினிட்டி பவர் 0 0 பவர் 0 வராது, ஏன்னா ஏவோட வேல்யூ கண்டிப்பாக உனக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கணும், 0 ஈக்குவலாக இருக்காது. அப்போ ஏங்கிறது நான் 0 ரியல் நம்பராக இருந்து ஏ பவர் 0 ஈக்குவல் டு 1 வந்ததுன்னா நீ இதை எப்படி எழுதுவ, லாக் இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், இப்போ லாகரிதமிக் ஃபங்க்ஷனாக மாற்றும் போது லாக் 1 பேஸில் என்ன இருக்குது, ஏ ஈக்குவல் டு 0. எதுக்காக திருப்ப திருப்ப எழுதுறேன்னா, இதை ஒரே லைனில் எழுதுனேன்னா ஏங்கிறத கீழே எழுதணும். நிறைய சம்ஸ் பின்னாடி யூஸ் பண்ணி போடுவேன், இந்த லாக் ஃபங்க்ஷனை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் ஒன், ஏ பவர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரிதம், ஏ பவர் லாக் எக்ஸ் பேஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எவரி எக்ஸ் பிளாங்க்ஸ் டு 0, ∞ அப்படின்றதுனா, அதாவது இங்கே இருக்கிற இந்த எக்ஸ் டேர்மு பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாக் ஏ பவர் ஒய் பேஸ் ஏ, லாக் ஏ பவர் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு ஒய் ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆர்னு சொல்லி எழுதலாம். அதாவதுட்டு இங்கே வந்துட்டு உனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ பவர் லாகுன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ பவர் லாக் எக்ஸ் பேஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, லாக் ஏ பவர் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு ஒய்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி போடலாம், ஓகே? ஆக்சுவலி இதில் என்ன ஒரு மீனிங்னா, இந்த பவர் லாக் கூட இருக்கிற டேர்ம், ஓகே? அண்ட் தென் வேறு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பவரில் சப்போஸ் ஏதாவது ஒரு டேர்ம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் இது வந்து இந்த பவரில் இங்கே கூடையே வர்ற நம்பர் டேர்ம் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். அதாவது லாக் 5, ஓகே, லாக் 4 அந்த மாதிரி தான் நீ போடணுமோ தவிர லாக் -5 அந்த மாதிரி நீ போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சம் போடும்போது உனக்கு நல்லா புரியும். தென் நெக்ஸ்ட் ஒன், லாகுக்குள்ளே ஏதாவது ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக நம்ம போட்டோம் அப்படின்னா லாக்
எப்படி எழுதலாம் அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா பேஸ் சொல்லி சொல்லி தான் சொல்கிறாங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடிஷனாக நாம் எழுதலாம், லாக் எக்ஸ் பேஸ் ஏ அண்ட் லாக் ஒய் பேஸ் ஏ. சப்போஸ் டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா லாக் எக்ஸ் பை ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு டிவிஷனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், லாக் எக்ஸ் பேஸ் ஏ மைனஸ் லாக் ஒய் பேஸ் ஏன்னு சொல்லி போடலாம். ஓகே, மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அடிஷன் எழுதணும், இந்த மாதிரி டிவைடில் இருந்ததுன்னா இங்கே மைனஸில் நீ போடணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, லாக் எக்ஸ் பவர் ஏதாவது ஒரு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா லாக் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பவரில் இருக்குது அப்படின்னா அந்த பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், லாகுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், ஆர் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ் பேஸ் ஏன்னு போடலாம். அப்போ உனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா அடிஷனில் எழுதலாம், செகண்ட் கண்டிஷன் உனக்கு டிவிஷனில் இருந்தால் மைனஸில் போடலாம், தேர்டு கண்டிஷன் லாக் எக்ஸ் பவர் உனக்கு பவரில் ஏதாவது ஒரு டேர்ம் இருந்தால் அதை முன்னாடி கொண்டுட்டு வந்து போடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேஸ் ஃபார்ம்லான்னு ஒரு இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் ரூல், கோஷியன் ரூல், அதாவது டிவைடில் இருக்கிறது, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அண்ட் பவர் ரூல். தென் நெக்ஸ்ட் ஒன் பேஸ் ஃபார்ம்லான்னு சொல்கிறாங்க என்னென்னா லாக் எக்ஸு பேஸ் பி ஈக்குவல்ட்டு என்னன்னு சொல்லி சொல்லுவோம், லாக் எக்ஸு பேஸ் ஏ டிவைட் பை லாக் பி பேஸ் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணு. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக் கூட வர்ற டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுங்கிற டேர்ம் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், உனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அது சப்போஸ் உனக்கு பவரில் இந்த மாதிரி இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் டேர்மாக கூட இருக்கலாம், லாக் எக்ஸ் பவர் மைனஸ் ஆறுன்னு கூட வரலாம். ஓகே, ஆனால் என்ன தான் வரக்கூடாது, லாக் மைனஸ் எக்ஸு பேஸ் ஏன்னு சொல்லிட்டு இது வரக்கூடாது. ஓகே, அப்போ இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். இந்த பவரில் இருக்கிற டேர்மும் உனக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சின்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வித் பேஸ் ஏ அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வித் பேஸ் ஏ ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாங்கன்னு. ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வித் பேஸ் ஏ, அதாவது ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருக்குது, அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வித் பேஸ் ஏ, அதாவது லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ். இது ரெண்டு ஒன்றுக்கொன்று என்ன ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறாங்க, இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். இதோட ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யோட இன்வர்ஸ் உனக்கு லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸு, அதே மாதிரி இந்த டேர்மோட இன்வர்ஸு இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, தென் த ஃபாலோயிங் பை யூஸிங் த டெஃபினிஷன் என்னென்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உனக்கு லாக் எக்ஸ் பேஸ் ஏ ஈக்குவல் டு யூ அண்ட் லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு வின் இருந்தால் லாக் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டபுள் யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏ பவர் யூ ஈக்குவல் டு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு டேர்மை எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மில் மாற்றினா என்ன வரும், ஏ பவர் யூ ஈக்குவல் டு எக்ஸ். இந்த டேர்மை எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மாக மாற்றினா என்ன வரும், ஏ பவர் வி ஈக்குவல் டு ஒய்னு வரும். அதே மாதிரி இதை எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மாக மாற்றினா என்ன வரும், ஏ பவர் டபுள்யூ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்னு சொல்லிட்டு வரும். ஓகே, எக்ஸோட வேல்யூ உனக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன, ஏ பவர் யூ, அண்ட் ஒய்யோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன, ஏ பவர் வி. அப்போ பவரில் இருக்கிறத நாம் ஏ பவர் யூ ப்ளஸ் வின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாமா. அப்போ இந்த பவரில் இருக்கிறதும் இந்த டபுள்யூவும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், அதுதான் சொல்லியிருக்கு. அப்போ லாக் இதிலேருந்து நம்ம சொல்லிடலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் இதிலேருந்து நம்ம கொண்டுட்டு வர முடியும், என்ன கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா இதை எக்ஸ்பொனென்ஷியலாக நாம் சேஞ்ச் பண்ணுறோம். ஏ பவர் டபுள்யூவை நம்ம என்னன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம், ஏ பவர் டபுள்யூக்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லி போடலாம், லாக் எக்ஸ் ஒய் பேஸ் ஏன்னு போடலாம். கரெக்டா, தென் நெக்ஸ்ட் ஒன் அதாவது தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பண்ணி பண்ணலான்னா ஏ பவர் யூ ப்ளஸ் வினா ஏ பவர் யூ இன்ட்டு ஏ பவர் வி தானே, இல்லை ஏ பவர் யூ ப்ளஸ் வினே வச்சுக்கிட்டீங்கன்னா கூட யூக்கு பதிலாக லாக் எக்ஸ் பேசியே அண்ட் விக்கு பதிலாக லாக் ஒய் பேசியேனா மல்டிப்ளிகேஷனில் எழுதிடலாம். அப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஏ பவரில் வரும், அப்போ ஏ பவரை மட்டும் கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். அதாவது இதை ப்ரூஃபாக சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைக்கண்ணே. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரூஃப்லாம் உனக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது.
தென் நெக்ஸ்ட் ஒன் லாக் எக்ஸ் பேஸ் ஏ ஈக்குவல் டு யூ அண்ட் லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு வினா லாக் எக்ஸ் பை ஒய்ங்கிறது நம்ம டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உனக்கு நல்லா தெரியும் இதோட எக்ஸ்போனென்ஷியல் இதை வந்து எக்ஸ்போனென்ஷியல் டேர்மாக மாற்றினா என்ன வரும் ஏ பவர் யூ ஈக்குவல் டு எக்ஸ் இதை எக்ஸ்போனென்ஷியல் டேர்மாக மாற்றினா என்ன வரும் ஏ பவர் வி ஈக்குவல் டு ஒய் அதே மாதிரி இந்த டேர்மை எக்ஸ்போனென்ஷியலாக மாற்றினா என்ன வரும் ஏ பவர் டபிள்யூ ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்னு சொல்லிட்டு வரும் அப்போ உனக்கு நல்லா தெரியும் ஏ பவர் டபிள்யூ ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வரும் ஏ பவர் யூ ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வரும் ஏ பவர் வி சரி இந்த மாதிரி டிவைடில் இருந்தால் பவரில் இருக்கிறத என்ன கண்டு பண்ணலாம் மைனஸ் பண்ணிக்கலாமா கரெக்டாக இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் எல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி டிவைடில் பேஸில் சேமாக வந்தால் பவரில் இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஏ பவர் டபிள்யூ ஈக்குவல் டு ஏ பவர் யூ மைனஸ் வி அப்போ ரெண்டு பக்கமும் ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டபிள்யூ ஈக்குவல் டு யூ மைனஸ் வின்னு வரும் அப்போ டபிள்யூக்கு பதிலாக நீ என்னன்னு சொல்லிட்டு போடுவேன் லாக் எக்ஸ் பை ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு யூக்கு பதிலாக என்னன்னு சொல்லி போடுவேன் லாக் எக்ஸு பேஸ் ஏ மைனஸ் வீக்கு பதிலாக என்னான்னு சொல்லிட்டு போடுவேன் இந்த வீக்கு பதிலாக லாக் ஒய் பேஸ் ஏன்னு சொல்லிட்டு நீ போடுவேன் அவ்வளோதான் ஓகே தென் ஃபோர்த் சம் க்வெஸ்சன் நம்பர் ஃபோர் லாக் எக்ஸு பேஸ் ஏ ஈக்குவல் டு யூ அண்ட் ஏ அதை வந்து எக்ஸ்பனென்ஷியல் டேர்மில் நம்ம மாற்றினோம்னா நல்லா தெரியும் இப்போ வந்து நம்ம க்வெஸ்சன் ரூல் பார்த்துட்டோம் ப்ராடக்ட் ரூல் பார்த்துட்டோம் இப்போ பவர்த் ரூல் தான் நம்ம பார்க்க போகிறோம் லாக் எக்ஸு பேஸ் ஏ ஈக்குவல் டு யூ அண்ட் அதை எக்ஸ்பனென்ஷியல் டேர்மாக மாற்றினா இப்படி வரும் தென் நெக்ஸ்ட்டு ஒன் அப்போ உனக்கு எக்ஸ் பவர் ஆர்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும் ஏ பவர் யூ ஹோல் பவர் ஆர்னு வரும் அப்போ இந்த மாதிரி உனக்கு டூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா எப்படின்னு சொல்லி போட்ட ஞாபகம் இருக்கா அப்படியே பவரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்குவேன் ஓகே டூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா பவரில் இருக்கிறத நீ என்ன பண்ணுவ மல்டிப்ளை பண்ணிக்குவ அப்போ டூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பவர் ஃபோர் அப்போ ஏ பவர் யூ ஹோல் பவர் ஆர் ஈக்குவல் டு ஏ பவர் ஆர் யூன்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணும் ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும் அப்போ லாக் எக்ஸ் பவர் ஆர் ஈக்குவல் டு லாக் ஏ பவர் ஆர் யூன்னு சொல்லிட்டு வரும் அப்போ உனக்கு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் அப்படின்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா உனக்கு லாக் எக்ஸ் பவர் ஆர் பேஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா உனக்கு ஸ்டார்டிங்கில் லாக் எக்ஸ் பேஸ் ஏன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் உனக்கு யூ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்போ லாக் எக்ஸ் பேஸ் ஏக்கு பதிலாக யூன்னு சொல்லிட்டு போடுவேன் யூ இன் யூ பவர் ஆறுங்கிற மாதிரி உனக்கு கிடைக்கும் கரெக்டாக அப்போ இதை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும் ஆர் இன்ட்டு லாக் எக்ஸ் பேஸ் ஏன்னு வரும் அப்போ உனக்கு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இங்கே என்யூன்னு வராது ஆர்யூன்னு வரும் எப்படி வருது அப்படின்னா லாக் எக்ஸு பேஸ் ஏ பவர் ஆர்னால் இதை எப்படி எழுதலாம் லாக் எக்ஸுன்ட்டு எக்ஸுன்ட்டு எக்ஸட்ரா எத்தனை டைம்ஸ் வரும் ஆர் டைம்ஸ் உனக்கு வரும் இது ஆக்சுவலி இங்கே எத்தனை ஆர் இருக்குன்னா ஆர் டைம்ஸ் எக்ஸ் இருக்குது பேஸில் ஏன்னு சொல்லிட்டு வரும் இப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா லாக் இப்போ உனக்கு தெரியும் என்னென்னா லாக் எக்ஸுன்ட்டு ஒய் பேஸ் ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் எப்படி போடலாம் லாக் எக்ஸ் பேஸ் ஏ ப்ளஸ் லாக் ஒய் பேஸ் ஏன்னு போடலாம் சப்போஸ் லாக் எக்ஸுன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்டுன்னு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லாக் இசட் பேஸ் ஏன்னு சொல்லிட்டு வரும் அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் இங்கே மல்டிப்ளிகேஷனில் எக்ஸுன்ட்டு 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 எக்ஸுன்ட் இருக்கா அப்போ என்ன வரும்னா லாக் எக்ஸ் பேஸ் ஏ ப்ளஸ் லாக் எக்ஸு பேஸ் ஏ எக்ஸட்ரா ப்ளஸ் லாக் எக்ஸு பேஸ் ஏன்னு வரும் எத்தனை டைம்ஸ் வரும்னா ஆர் டைம்ஸ் உனக்கு கிடைக்கும் அப்போ ஆர் டைம்ஸ் கிடைக்குது அப்படின்னா உனக்கு ஒன் டைம் டூ டைம் எக்ஸட்ரா எத்தனை டைம்ஸ் கிடைக்கும் ஆர் டைம்ஸ் லாக் எக்ஸ் பேஸ் ஏன்னு சொல்லி கிடைக்கும் அப்போ உனக்கு ஆன்சர் லாக் எக்ஸ் பவர் ஆர் பேஸ் ஏன்னா உனக்கு என்னன்னு சொல்லி கிடைக்கிது ஆர் பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடுது இல்லையா ஆர் இன்ட்டு லாக் எக்ஸ் பேஸ் ஏன்னு சொல்லிட்டு உனக்கு வரும் தென் க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸு பேஸ் பி ஈக்குவல் டு வி அண்ட்
நாம் என்னன்னு சொல்கிறோம், இதை எக்ஸ்போனென்ஷியல் டேர்மில் மாற்றினா பி பவர் வி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேக்கிங் லாகரதமிக் வித் பேஸ் ஏ ஆன் போத் சைட்ஸ் வி கெட், ரெண்டு பக்கமும் பேஸ் ஏ இருக்க மாதிரி இல்லாமல் லாக் மட்டும் எடுக்கிறோம்னா, ரெண்டு பக்கமும் டூவால் மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்கிறல்ல, அந்த பக்கமும் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் லாகரதம் எடுக்கலாம் வித் பேஸ் ஏவோட சேமாக எடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டு பக்கமாக ரெசிப்ரோக்கலாம் மாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த டேர்மை ரெண்டு பக்கமும் லாக் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா லாக் பி பவர் வி பேசியே ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பேசியேன்னு சொல்லி எழுதலாம். அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், அப்போ லாக் பி பவர் வி பேசியேன்னு வந்தால் பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துருமா, அப்போ வி இன்ட்டு லாக் பி பேசியேன்னு சொல்லிட்டு உனக்கு வந்துடும். அப்போ வி இன்ட்டு லாக் பி பேசியே ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம், இந்த ஆர்ஹெச்எஸ் டேர்ம் லாக் எக்ஸ் பேசியேன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அப்போ லாக் எக்ஸ் பேஸ் பி ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லலாம், லாக் எக்ஸ் பேஸ் ஏ, ஓகே லாக் எக்ஸ் பேஸ் ஏ டிவைடட் பை லாக் பி பேஸ் ஏன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், தென் நெக்ஸ்ட் ஒன் ரிமார்க், இது வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து இதில் இருந்து தான் நீ போடுற என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வியோட டேர்மை இதில் இருந்து கொண்டுட்டு வர்ற, அப்போ வி ஈக்குவல்ட்டு என்ன வரும், லாக் எக்ஸ் பேஸ் ஏ டிவைடட் பை லாக் பி பேசியன் வருமா, இதை கொண்டுட்டு வந்து இதில் அப்ளை பண்ணுற, அவ்வளோதான் இந்த ஆன்சர் உனக்கு வந்துடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் ரிமார்க், ரிமார்க்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 10 தென் த கரஸ்பாண்டிங் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் லாக் எக்ஸ் பேஸ் 10ங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், காமன் லாகரிதமிக்னு சொல்லுவோம். இங்கே எல்லாம் பேஸில் என்னென்னமோ வந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக பேஸில் வந்து உனக்கு 10 இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பேஸில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் அது 10 இருக்கிற மாதிரி தான் நீ எடுத்துக்கணும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு ஈன்னு இருந்ததுன்னா, அதாவது ஈங்கிறது இரேஷனல் நம்பர் உனக்கே நல்லா தெரியும், அந்த வேல்யூ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.718 அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்போ உனக்கு லாக் எக்ஸ் பேஸ் 10 இருந்ததுன்னா, பேஸில் 10 இருந்தால் காமன் லாகரிதம், சப்போஸ் லாக் எக்ஸ் பேஸ் ஈன் இருந்தால் அது நேச்சுரல் லாகரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஓகே, அப்போ நம்ம என்னன்னு சொல்லணும், அதான் சொல்லியிருக்காங்க என்னன்னா, நம்ம மேக்ஸிமம் இந்த சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கில் இந்த மாதிரி உனக்கு நேச்சுரல் லாகரிதமிக் அந்த இதை தான் யூஸ் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி வரும். லாக் எக்ஸ்னு சொல்லி வந்ததுனாவே அதோட மீனிங் என்ன அர்த்தம், லாக் எக்ஸ் பேஸ் இ, சாரி லாக் எக்ஸ் பேஸ் 10 சொல்லிட்டால லாக் எக்ஸ் பேஸ் இ அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறதா அர்த்தம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஏ ஈக்குவல் டு 2 சொல்லி இருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், லாக் எக்ஸ் பேஸ் 2 பைனரி லாகரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் லாக் 35 நம்ம எப்படி எழுதலாம், லாக் 35 பேஸ் ஏனா நம்ம எப்படி எழுதலாம், 7 × 5 × 35 அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னாவே நம்ம லாக் எப்படி பண்ணிக்கலாம், நடுவில் ப்ளஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி டிவிஷனில் இருந்துச்சுன்னா லாகுக்கு நடுவில் என்னன்னு சொல்லி போட்டுக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், லாக் 50 பேஸ் ஏ மைனஸ் லாக் 3 பேஸ் ஏன்னு சொல்லிட்டு வரும். அது ஏதாவது சம்திங் இங்கே தெரியாமல் இருக்கலாம், நீ புக்கை பாரு கரெக்டாக தெரியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னா, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் ஒன்றுக்கொன்று இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா அதோட டயக்ராம் இந்த மாதிரி தான் வரும். உனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு 2xங்கிறது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், அதோட டயக்ராம் சப்போஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா, இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நீ வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எழுதும் போது என்னன்னு சொல்லிட்டு வரும், உனக்கு லாக் எக்ஸு பேஸ் 2 ஈக்குவல் டு ஒய்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், அது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் உனக்கு வரும், அதாவது சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த லாகரிதம் ஆஃப் 17 அதாவது 1728 டு த பேஸ் 2√3. ஓகே, அப்போ லாக் அதாவது என்ன சொல்கிறாங்க, லாக் 1728 பேஸ் 2√3 என்னன்னு சொல்லிட்டு லாக் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. அது கொடுத்துருக்க வேர்டிங்கு இந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணி எழுதணும். ஓகே, லாக் 1728 பார்த்தியா எப்படி லைன் போட்டிருக்குன்னு, இதுக்கு கீழே தான் 2√3 சொல்லி எழுதணும். லாக் 1728 பேஸ் 2√3 கீழே தான் எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, உனக்கு ஒட்டி ஒட்டி எழுதாத
நீட்டாக எழுதுங்க. ஓகே, இதோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் அது தெரியாதுங்கிறதுனால அன்னோன் வேல்யூ, அப்போ எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போ நாம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் இதை நாம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வரும், உனக்கு பேஸில் இருக்கிறது இங்கே பேஸில் இருக்கும், இந்த சைடு ரிசல்ட்டில் இருக்கிறது இங்கே பவரில் வந்துடும், மீதி இருக்கிறது ஈக்குவல் டு 1728 சொல்லி போடுவேன். சரி, தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1728 நாம் என்ன பண்ணுறோம், ஃபேக்டராக பிரித்து போட்டால் 2^6 × 3³ சொல்லி போடலாம். நீங்கள் எப்படி போடுவீ அந்த மாதிரி போடு. ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணி போடு, எத்தனை டைம்ஸ் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டே வா. அதே மாதிரி 3 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2^6 × 3³ வரும். இந்த 3³ நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, 3^6 எழுதலாமா? அதாவது 3 என்ன அர்த்தம், 3^1/2 அர்த்தம். இதோட ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், 6. அதாவது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும், மல்டிப்ளை தானே ஆகும், 1/2 × 6 தானே. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா 3³ வந்துருச்சு அந்த ஆன்சர். ஓகே, அப்போ 3^3^1/2 தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 3³ தான், 3^6. எதுக்காக 3னு மாத்திரம்னா, உனக்கு LHS பக்கம் 3 டேர்ம் இருக்குது, அதனால தான் இதையும் 3 நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அப்போ 2^x அப்படின்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், 2^6 சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ 2^xனா உனக்கு பவர் திட்டம் ரெண்டு பக்கமும் 2√3 உனக்கு கொண்டுட்டு வந்துட்ட. பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பவர் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா a^x = a^y இருந்தது அப்படின்னா உனக்கு எப்படி வரும், x = y சொல்லிட்டு உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த எக்ஸோட வேல்யூ 6 ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ கிவன் சம்கான ஆன்சர் 6. தென் நெக்ஸ்ட் ஒன், இஃப் த லாகரதம் ஆஃப் 324 டு த பேஸ் ஏ இஸ் 4னா அந்த பேஸ் வேல்யூ ஏ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லியிருக்க கொஸ்டின் எழுதுகிறோம், லாகரதம் ஆஃப் 324 பேஸ் ஏ ஈக்குவல் டு 4. ஓகே, அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு மாத்திரம் என்ன வரும், a^4 = 324 சொல்லிட்டு வரும். இப்போ இந்த 324 நான் பவர் டேர்மு 4 இருக்கிற மாதிரி நான் கொண்டுட்டு வரணும். அப்போ 324 ஃபஸ்ட்டு 2 நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 1 × 6 × 2 மறுபடியும் 2 டிவைட் பண்ணுறேன், அப்போ 81. 3 டிவைட் பண்ணுறேன், 3 பண்ணால் 9 அகெயின் 3 பண்ணுறேன், அப்போ 3. அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும், a^4 = 2² × 3³. 3³ இங்கே என்னன்னு சொல்லிட்டு வரும், சாரி இங்கே என்ன வரும், 2 அகெயின் உனக்கு என்ன ஆகிடும், 2 வெளியே போயிடும், அப்போ 21 வருது, அப்போ 7 3 பண்ணும்போது 9, அப்போ 3. அப்போ 3^4 வருது. அப்போ 2² நான் எப்படி எழுதுறேன், 4 எழுதணும், 2² அப்போ 4 எழுதணும்னா 2√2² போட்டுக்கலாம், 2 அகெயின் 2² சொல்லி போடலாம். கரெக்டாக இந்த 2² இந்த மாதிரி எழுதலாமா, கரெக்டாக இல்லையா? 2² இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரை கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 தான் வரும். அப்போ உனக்கு இந்த மாதிரி 2√2² போடலாம். ஆல்ரெடி 3^4 இருக்குது, அதை அப்படி எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா, 2√2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், 2² என்னன்னு சொல்லியிருக்கேன், 2^4 சொல்லியிருக்கேன். நான் பவரில் இருக்கிறத என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே பவரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் 4 3^4. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 2^4 × 3^4. அப்போ உனக்கு பவரில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஓகே, அதாவதுட்டு உனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, x² = y² அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், x = y சொல்லி சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இங்கே a^4 = 3 × √2 அப்போ நான் என்னன்னு சொல்லி சொல்லலாம், ஏவோட வேல்யூவை 3 × √2 சொல்லி பேஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லி சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன், அடுத்த சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான், என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். உனக்கு என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் 2.36 log 75/16 − log 5/9 + log 32/243 = log 2 இருக்குது. இந்த மாதிரி டிவிஷனில் இருந்தால் நாம் எப்படி போடலாம், மைனஸ் பண்ணி எழுதலாமா,
கரெக்டா? அதே மாதிரி உனக்கு இந்த டேர்ம் வந்தது அப்படின்னா உனக்கு எப்படி இருக்குது, பவரில் கொண்டுட்டு வர முடியுமா முடியாதா? கொண்டுட்டு வரலாம். தென் அதே மாதிரி இந்த மாதிரி டிவிஷனில் இருந்தால் என்ன பண்ணலாம், மைனஸில் போடலாமா? ஃபஸ்ட்டு ஒன் இந்த டேர்மை நம்ம மைனஸில் போட்டால் என்ன வரும், லாக் எக்ஸ் மைனஸ் லாக் ஒய்யா? அப்போ லாக் 75 மைனஸ் லாக் 16. தென் அடுத்தது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வருது, 2 log 5. த நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் வெளியே இருக்குது. அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், இந்த 2-ஐ பவரில் கொண்டுட்டு வந்து போடலாம், இல்லை 2 வந்து 5 காமன் 9 காமன். அப்போ 2 log 5 மைனஸ் 2 log 9, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்மு ப்ளஸ்ஸு. அப்போ இது லாக் எக்ஸ் பை லாக் ஒய்னா, டிவிஷனில் இருந்தால் லாக் எக்ஸ் மைனஸ் லாக் ஒய். அப்போ லாக் 32 மைனஸ் லாக் 2 43 சொல்லி போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இந்த இங்கே முன்னாடி இருக்கிற டேர்ம் உனக்கு ஆர் இன்ட்டு லாக் எக்ஸ்னால் எப்படி சொல்லலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன், பவருக்கு போயிடுமா? அப்போ லாக் எக்ஸ் பவர் ஆறா? அப்போ இந்த டேர்ம் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், லாக் 5 ஸ்கொயரா? அப்போ லாக் 25-ஆ? கரெக்டா இல்லையா? இது என்ன வரும், லாக் 81. கரெக்டா? அப்போ எகெயின் நம்ம எழுதுகிறோம் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பாரு, லாக் 75 இருக்குது, லாக் 75, தென் லாக் 25 இருக்குது, தென் வேறு என்னெல்லாம் இருக்குது பாரு, லாக் 16 இருக்குது மைனஸ் லாக் 16, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, லாக் 81 இருக்குது, தென் லாக் இந்த 75-ஐ எப்படி எழுதுகிறோன்னா, லாக் 75-னே எழுதுறேன்னு வச்சுக்கோ, இங்கே என்ன எழுதுறேன், லாக் 75-னே எழுதுறேன், அடுத்த டேர்ம் லாக் 16 மைனஸ் லாக் 25, இந்த டேர்ம் தான் லாக் 81. தென் நெக்ஸ்ட் ஒன் இந்த லாக் 32-ஐயும் லாக் 75-ஐயும் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். தென் அதே மாதிரி இதையும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. லாக் 75-னா 75-ஐ எப்படி எழுதலாம், 3 times 25 எழுதலாமா? 3 times 25 லாக் 75-ஐ எழுதலாம். அப்போ இதை மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால லாக் 3 plus log 25 போடலாமா? அதே மாதிரி லாக் 32-ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, உனக்கு 16 into 2 எழுதலாம். அப்போ லாக் 16 plus log 2 வரும். அதே மாதிரி 243-ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா, 243-ஐ 81 into 3 சொல்லி எழுதலாம். அப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, வெளியே மைனஸ்ன்னு இங்கே இருக்கிறதுனால மைனஸ் லாக் 81 மைனஸ் லாக் 3 வரும். எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, மேக்ஸிமம் எல்லாம் சேம் டைமாக கொண்டுட்டு வந்துட்டேன்னா, இந்த ப்ளஸ் லாக் 3 மைனஸ் லாக் 3 கேன்சல், ப்ளஸ் லாக் 25 மைனஸ் லாக் 25 கேன்சல், மைனஸ் லாக் 16 ப்ளஸ் லாக் 16 மைனஸ் லாக் 81 ப்ளஸ் லாக் 81. அப்போ ரிமைனிங் என்ன தான் வருது, லாக் 2. வேறு ஒன்றும் இல்லை. இந்த லாக் 75-ஐ எப்படி எழுதுகிற, லாக் 3 into 25 எழுதுகிறேன். ஆக்சுவலி இது இன்ட்டு தான், ஓகேவா? இது இன்ட்டு. அப்போ லாக் எக்ஸ் இன்ட்டு ஒய்னா லாக் 3 plus log 25 லாக் 25. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி உனக்கு இந்த டேர்ம் 32-ஐ எப்படி எழுதுற, 16 into 2 எழுதி இதை இந்த மாதிரி பிரித்து போடுற. அதே மாதிரி 243 எப்படி எழுதுற, 81 into 3 போட்டு இந்த மாதிரி பிரித்து போடுற, அவ்வளோதான். அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. தென் நெக்ஸ்ட் ஒன் 2.37 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாக் எக்ஸ் பேஸ் 2 ப்ளஸ் லாக் எக்ஸ் பேஸ் 4 ப்ளஸ் லாக் எக்ஸ் பேஸ் 16 ஈக்குவல் டு 7/2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக நான் எப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ கிவன் சம் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், சேஞ்ச் த பேஸ் ரூலுங்கிற மாதிரி லாக் எக்ஸ் பேஸ் 2-ஐ நான் ரெசிப்ரோக்கலாக போட்டேன்னா 1/ இந்த பேஸும் இங்கே மேலே இருக்கிறதும் சேஞ்ச் ஆகி வந்துடும். என்னன்னு வரும்னா 1/log 2 base x. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னென்னா லாக் எக்ஸ் பேஸ் ஒய்னா இதை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது 1/log y base x சொல்லி நீ போடலாம். அந்த மாதிரி தான் லாக் எக்ஸ் பேஸ் 2-னா 1/log 2 base x போடலாம். லாக் எக்ஸ் பேஸ் 4-னா 1/log 4 base x போடலாம். அதே மாதிரி லாக் எக்ஸ் பேஸ் 16-னா 1/log 16 base x சொல்லி போடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன இருக்குது, லாக் எக்ஸ் பேஸ் 2 இருக்குது. இந்த டேர்மையும் லாக் 2-ங்கிற மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதலாம், 1/log 2 into 2 போடலாமா, பேஸ் எக்ஸ்னு போடலாமா? அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாக்
இந்த ஃபஸ்ட்டு டேர்மாக அப்படியே வச்சுக்கிறேன், என்னன்னு சொல்லி வச்சுக்கிறேன், 1 by log 2 base x. அடுத்த டேர்ம் என்னன்னு சொல்லி எழுதணும்னா 1 by log 2 square base x. அடுத்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா 1 by log 2 power 4 base x சொல்லி போடலாமா? அப்போ இந்த டேர்முக்கு அப்புறம் இதை எழுதிக்கிறேன் ஈக்குவல்டுன்னு சொல்லி. தென் நெக்ஸ்ட் ஒன் இதுக்கப்புறம் என்ன வரும்னா 1 by log 2 base x ப்ளஸ் 1 by, உனக்கு பவரில் இருக்கிற டேர்ம் என்ன ஆகிடும், உனக்கு முன்னாடி வந்துடுமா, அப்போ 2 log 2 base x ப்ளஸ் 1 by, இங்கே பவரில் இருக்கிற டேர்ம் என்ன ஆகிடும், முன்னாடி வந்துடுமா, அப்போ 4 log 2 base x. இப்போ இந்த லாக் 2 பேஸ் எக்ஸை நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா இதுக்கு பதிலாக ஏ போட்டுக்கலாம், இங்கே என்னன்னு சொல்லி போட்டுக்கலாம் ஏ, இங்கே என்னன்னு சொல்லி போட்டுக்கலாம் ஏ. அப்போ 1 by a ப்ளஸ் 1 by 2 into a ப்ளஸ் 1 by 4 into a ஈக்குவல் டு 7 by 2 வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கு, 1 by a ப்ளஸ் 1 by 2 into a ப்ளஸ் 1 by 4 by a ஈக்குவல் டு 7 by 2. அப்போ நாம் ஏக்கு பதிலாக என்னன்னு சொல்லி போட்டிருக்கோம், லாக் எக்ஸ் பேஸ் 2 சொல்லி நாம் போட்டிருக்கோம். அப்போ ஃபுல்லாக இந்த சைடு LHS பக்கம் நாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், 4a. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், 4 தென் செகண்ட் டேர்மை எதால் கீழே 4a வரணுமா, எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், 2 தென் தேர்ட் டேர்ம் கீழே 4a இருக்குது, அப்போ எதுவுமே போட தேவையில்லை, 1 மட்டும் வரும், ஈக்குவல் டு 7 by 2. அப்போ மேலே 7 divided by 4a ஈக்குவல் டு 7 by 2, ரெண்டு பக்கமும் 7 கேன்சல் ஆச்சு, நான் 1 by 4a ஈக்குவல் டு 1 by 2. அப்போ 4a ஈக்குவல் டு 2, ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வரும், 1 by 2 சொல்லி ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, அதுதான் உனக்கு ஆன்சராக வரும், என்னன்னு சொல்லி 1 by 2, ஏவோட வேல்யூ 1 by 2. ஓகே, அப்படி ஏவோட வேல்யூ 1 by 2 இருக்குது அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் log 2 base x ஈக்குவல் டு 1 by 2 சொல்லி சொல்லுவோம். அதாவது ஏவோட வேல்யூ வேறு ஒன்றும் இல்லை, லாக் 2 பேஸ் எக்ஸ்ன்னு தான் எடுத்தோம். அப்போ எக்ஸ் பவர் 1 by 2 கீழே இதை வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மெலாம் நம்ம மாற்றுறோம். அப்படி மாற்றுறோம்னா என்னன்னு சொல்லிட்டு வரும், கீழே இருக்கிற பேஸ் இங்கே பேஸாக வரும். அப்போ எக்ஸ் பவர் 1 by 2 ஈக்குவல் டு 2, அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர், அதாவது என்னன்னு சொல்லிட்டு வரும், 4.